தமிழகத்தில் பொழுதுபோக்கு பூங்காக்களை திறக்க அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என இந்திய பொழுதுபோக்கு பூங்காக்களின் கூட்டமைப்பின் தென்மண்டல பொறுப்பாளர் விஜிபி ரவிதாஸ் கோரிக்கை வைத்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள 200 பொழுதுபோக்கு பூங்காக்களில் சுமார் 80 பேர் நேரடியாகவும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை சுமார் 40,000 பேர் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஊரடங்கு காலத்தில் பூங்காக்கள் திறக்கப்படாமல் இருந்தால் அவற்றில் உள்ள இயந்திரங்கள் பழுதடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு அள்ளல்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காக்களை நிபந்தனைகளுடன் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய பொழுதுபோக்கு பூங்காக்களின் கூட்டமைப்பின் தென்மண்டல பொறுப்பாளர் விஜிபி ரவிதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கிட்டத்தட்ட 200 தீம் பார்க்கில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. இன்டைரக்டாக ஒரு 30,000 பேர் தமிழ்நாட்டில் இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக பெனிஃபிட் ஆகிறாங்க. நாடு முழுவதும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. இது இவங்களோட வாழ்வாதாரம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் வந்து தீம் பார்க் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் தான், இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பெல்லாம் வந்து கெடுக்க வரும். ரைட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து இதை பாதுகாத்து அதுக்குண்டான மினிமல் மெயின்டெனன்ஸை நாங்கள் வந்து டெய்லி நாங்கள் கடைப்பிடிச்சு வந்திருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றி இந்த இண்டஸ்ட்ரிக்கு உண்டான சலுகைகள்லாம் சில சலுகைகள்லாம் செஞ்சால் இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும்னு நாங்கள் என்றோம்.